வணக்கம். 10ஆம் வகுப்பு சமூக அறிவியல். இன்னைக்கான பதிவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. வரலாற்றில் 4ஆம் பாடமான 2ஆம் உலகப் போருக்கு பிந்தைய உலகம், இந்த பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல இந்த பாடத்தில் நம்ம எதை பற்றிலாம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவில் ஏற்பட்ட அந்த பொதுடைமை புரட்சி, பனிப்போரும் அணிசிர இயக்கமும், கொரிய போரும் கியூபாவின் ஏவுகணை சிக்கலும், இஸ்ரேலிய போரும் வியட்நாம் போரும், ஐரோப்பிய பொருளாதார குழுமம் மற்றும் ஐரோப்பிய ஒருங்கிணைப்பு, லாஸ்ட்டாக பெர்லின் சுவர் வீழ்ச்சியும் பனிப்போர் எப்படி ஒரு முடிவுக்கு வந்துச்சு, அதாவது பனிப்போர் யுக முடிவு, இதை பற்றிலாம் நம்ம இந்த பாடத்தில் விரிவாக பார்க்க போகிறோம். முதல்ல அறிமுகத்தில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் ஒரு புதிய காலம் வந்து உருவாச்சு. இந்த ஒரு காலம் ஐரோப்பிய காலனிய பேரரசோட வீழ்ச்சியையும் ஆசிய ஆப்பிரிக்க காலனி ஆட்சிக்கு உட்பட்ட நாடுகளோட சுதந்திரத்துக்கு ஒரு துவக்கமாகவும் இருந்துச்சு. எப்படி 1ஆம் உலகப் போர் ரஷ்யாவில் ஒரு பொதுடைமை புரட்சியை வந்து ஏற்படுத்துச்சோ, அதே மாதிரி 2ஆம் உலகப் போர் சீனாவில் ஒரு கம்யூனிச புரட்சி ஏற்பட காரணமாக இருந்துச்சு. அமெரிக்க ஐக்கிய நாடும் ஐக்கிய சோசியலிச சோவியத் குடியரசு நாடுகளும் வல்லரசுகளாக உருவானதோட அவங்க எதிரெதிர் இரு துருவங்களாக பிரிஞ்சிருந்தாங்க. இந்த ஒரு பின்னணியில் உருவான பனிப்போரில் கொரியா, கியூபா, வியட்நாம், மேற்கு ஆசியா இந்த பகுதியில் நிறைய மோதல்களும் ஏற்பட்டுச்சு. போரினால் பாதிக்கப்பட்ட ஐரோப்பாவோட மறுசீரமைப்பை முன்னிறுத்திய மார்ஷல் திட்டத்தின் மூலமாக அமெரிக்க ஐக்கிய நாடு ஐரோப்பாவோட நம்பிக்கையை பெற்றாங்க. சோவியத் ரஷ்யா பார்த்திங்கன்னா ஆசியா ஆப்பிரிக்கா நாடுகளோட விடுதலை போராட்டத்திற்கு ஆதரவு அளித்து, இது மூலியமாக இவங்க நாட்டு மேலே ஒரு நல்ல எண்ணத்தை வந்து உருவாக்கிக்கிட்டாங்க. அணிசேரா நாடுகளோட அமைப்பு 2 வல்லரசுகளுக்கு இடையே ஏற்பட்ட இந்த ஒரு முரண்பாட்டை வந்து கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு அவங்களால முடிஞ்ச அளவு பங்கு வந்து அவங்க கொடுத்தாங்க. அமெரிக்க கட்டுப்பாட்டுக்குள்ளிருந்து வெளிவரும் பொருட்டு ஐரோப்பிய நாடுகள் ஒரு குழுமத்தை வந்து இயக்கும் வடிவில் முன்னெடுத்து போனாங்க. இதுவே ஐரோப்பிய பொது சந்தை என்று மாற்றம் கொண்டு இப்போ இருக்கிற ஐக்கிய ஐரோப்பாவாக வந்து உருவாச்சு, அதாவது யூரோப்பியன் யூனியன். பெர்லின் சுவர் உடைக்கப்பட்டதோட பனிப்போர்க்காலம் முடிவுக்கும் வந்துச்சு. முதல்ல இவங்க கொடுத்துருக்கிறது சீன புரட்சி பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் போருக்கு முன்பான சீனா, நீண்ட வரலாற்றை கொண்ட சீன நாகரிகம் ஐரோப்பாவிட மேம்பட்டதாக இருந்தாங்க. ஆனால் 19ஆம் நூற்றாண்டின் கடைசியில் அவங்க வளர்ச்சி தேங்க ஆரம்பிச்சுது. அவங்களோட அரசர்களான மஞ்சுக்கள் சீனாவை வந்து ஏறக்குறைய 1650 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாங்க. ஆட்சி அதிகாரம் வந்து அறிவுமிக்க அதிகாரிகளாக கருதப்பட்ட மாண்டரன்கள் அப்படின்னு சொல்லப்படுற நில உரிமையாளர்கள் வசம் இருந்துச்சு. சாதாரண விவசாயிகள் வந்து அதிகமான வரி விதிப்பினாலும் மித மிஞ்சிய குத்தகை வசூலிப்பாலும் குறைந்த நிலம் கொண்டவர்களாக விளங்கியதால் என்ன ஆச்சுன்னா, கடுமையான பாதிப்புகளுக்கு உட்பட்டு வறுமையோட பிடியில் சிக்கி தவிச்சாங்க. சில இரும்பு பாதை பணிகளும் பொறியியல் நிபுணத்துவம் கொண்ட சில பணிகளும் வந்து நடந்துட்டு இருந்ததால் தொழிற்சாலைகள் வந்து போதிய அளவில் அங்கே உருவாகலை. அதுக்கப்புறம் அரசியல் பொருளாதார அதிருப்தி பல இடங்களில் விவசாயிகளை எழுச்சியடைய செஞ்சிச்சு. இதில் முக்கியமான எழுச்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பிங் கழகம். 1832 1848 நடந்த அபினி போர்களில் தோல்வியை சந்தித்த சீனா முதன் முறையாக மேற்கத்திய ஏகாதிபதிய சக்திகளுக்கு அவங்களோட துறைமுகங்களை திறந்து விட்டாங்க. அதாவது இந்த அபின் அபினி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அபின்னு சொல்கிறது போதை ஊட்டுகின்ற இந்த வலி நீக்கி மருந்து பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அபினி செடியில் இருந்து பெறக்கூடியது. ஓபியம் எனப்படும் அபினி செடியை வந்து தமிழில் கசகசா செடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 அபின் போர் வந்து நடந்துச்சு. 1ஆம் அபினி போர், 2ஆம் அபினி போர். 1ஆம் அபினி போர் வந்து 1839 1842 வரைக்கும் நடந்துச்சு. 2ஆம் அபினி போர் வந்து 1856 1860, அதுதான் வந்து நம்மளுக்கு இங்கே சொல்லியிருக்கிறது. சரியா, அப்படி பார்க்கும்போது இந்த முதல் அபினி போரில் வந்து அபின் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த போதைப் பொருள் வணிக சந்தையை வந்து சீனாவுக்குள்ள பலவந்தமாக திறப்பதற்கு பிரிட்டானியா சீனாவிற்கு எதிராக தொடுத்த போர் தான் இது. இந்த ஒரு போருக்கு அப்புறம்தான் பிரிட்டானியா படைகள் வந்து ஹாங்காங் தீவை கைப்பற்றினாங்க.
இந்த ஒரு போரை தான் வந்து முதலாம் ஆங்கிலோ சீன போர் அப்படின்னு சொல்லிட்டோம் இவங்க சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இரண்டாம் அபினி போர் அப்படின்னு பார்க்குறப்ப எப்போ நடந்துச்சுன்னு சொன்னேன், 1856 1860 சரியா. அதாவது பிரான்ஸும் பிரிட்டானியா கூட சார்பாக அவங்க என்ன பண்ணாங்க, இந்த போரில் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த தகராறுக்கு அடிப்படையாக அமைஞ்சது பிரித்தானியா இந்தியாவிலிருந்து அதிகரித்த அளவு அபினி சீனாவுக்குள் இறக்குமதி செஞ்சது தான். அதாவது சீன சமுதாயத்தில் உடல் நலம் மற்றும் சமுதாய வழக்கங்கள் ஆகியவற்றில் ஏற்பட்ட தீங்கான பாதிப்புகள் காரணமாக கிங் பேரரசர் வந்து அபினிய என்ன பண்ணிட்டு இருந்தார், அங்கே தடை செஞ்சிருந்தார். அதாவது சீனாவில் தடை செஞ்சிருந்தார். அவங்களோட எல்லைக்குள்ள அபினியை வந்து தடை செஞ்ச பிரிட்டானிய பேரரசு சீனாவுக்குள்ள அதை தொடர்ந்து ஏற்றுமதி செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த தடையையும் பொருட்படுத்தாமல் பிரித்தானிய தளங்கள் வந்து சீனாவுக்குள்ள அபினி வணிகத்தை தொடர்ந்து நடத்திட்டே இருந்தாங்க. இதுதான் வந்து பிரித்தானியாவுக்கும் சீன பேரரசுக்கும் இடையிலான போராக மாறுச்சு. இதை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அபினி போர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறது சரியா. இப்போ இந்த ஒரு அபினி போரில் தோல்வியை சந்தித்ததால் சீனா என்ன பண்ணாங்க, அவங்களோட துறைமுகங்களை திறந்து விட்டாங்க. இந்த ஒரு முடிவினால் பொருளாதார சுரண்டலும் சீன மக்கள் வந்து இன்னும் அதிக அளவில் வறுமைக்கு தள்ளப்பட்டாங்க. ஐரோப்பியர்களோட வறுமை வெளிநாட்டினர் மீது ஒரு பெரிய வெறுப்பு ஏற்பட காரணமாக இருந்துச்சு. இது மட்டும் இல்லாமல் இந்த போரில் ஏற்பட்ட தோல்வி மேற்கத்திய கல்வி அறிவு பெற்ற அறிஞர்களிடம் சீர்திருத்தங்களை வந்து அறிமுகப்படுத்த கோரிக்கை வைக்கவும் வந்து தூண்டுச்சு. மேற்கத்திய கல்வி அறிவு பெற்ற அறிவு ஜீவிகளின் வழிகாட்டத்தினால் சிறு வயதினரான பேரரசர் 1898 100 நாட்கள் சீர்திருத்தம் அப்படிங்கிற ஒரு பேரில் வரிசையாக சில சீர்திருத்தங்களை துவக்கி வச்சார். இந்த ஒரு சீர்திருத்தங்கள் வந்து பழமைவாதிகளிடமிருந்தும் அரசரின் பாதுகாவலராக திறந்த பேரரசியின் அதாவது சியூவிடமிருந்தும் வந்து ஒரு கடுமையான எதிர்ப்பை வந்து கிளப்ப ஆரம்பிச்சுது. பேரரசி என்ன பண்ணாங்கன்னா பேரரசரை சிறையில் தள்ளியதோட சீர்திருத்தங்களையும் வந்து அவங்க புறந்தள்ளினாங்க. 1911 சீன புரட்சி. அதாவது மஞ்சு வம்சத்தின் சிதைவு 1908 பேரரசின் பாதுகாவலராக இருந்த பேரரசியா துவாகரின் மரணத்தோடு துவங்குச்சு. புதிய பேரரசர் வந்து 2 நிரம்பியவர் அப்படிங்கிற ஒரு நிலையில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாகாண ஆளுநர்கள் வந்து சுதந்திரமாக செயல்பட ஆரம்பித்தாங்க. உள்ளூர் இராணுவ கிளர்ச்சி 1911 அக்டோபரில் ஏற்பட்டு அதோட பாதிப்பு பல மட்டங்களில் பரவுச்சு. மாகாண ஆளுநர்கள் மஞ்சு அரசின் பிரதிநிதித்துவங்களை வந்து உதறி அவங்களோட சுதந்திரத்தை பிரகடனப்படுத்த ஆரம்பித்தாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் நடுத்தர வர்க்கத்திலிருந்து சில தலைவர்கள் வந்து உருவாக ஆரம்பிக்கிறாங்க. அவங்களில் ஒருத்தர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சானியாட்சன். சீனாவில் ஏற்பட்ட எழுச்சியை பற்றி அமெரிக்க நாளிதழ்களின் மூலமாக அறிஞ்சிக்கிட்டு டாக்டர் சானியாட்சன் ஷாங்காய் நகரை வந்தடைஞ்சு அங்கே அவர் வந்து ஒரு சீன குடியரசின் தற்காலிக குடியரசுத் தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்போ அவரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் கேண்டன் நகரத்தின் அருகே பிறந்த டாக்டர் சானியாட்சன் நவீன சீனாவோட தந்தை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறார். ஒரு கிறித்துவ பள்ளியில் கல்வி பெற்றதோட கிறித்துவராகவும் இவர் மாறினார். ஷாங்காங் நகரில் மருத்துவ பயிற்சி பெற்றார். அரசியலில் ஆர்வம் கொண்டிருந்த இவர் 1895 மஞ்சுக்களுக்கு எதிரான கிளர்ச்சியிலையும் ஈடுபட்டார். 1905 டாங்கோவில் ஒரு அரசியல் கட்சியும் துவங்குறாரு. இதுதான் வந்து 1912 கோமின்டோங் அப்படின்னு சொல்லப்படுற தேசிய மக்கள் கட்சியாக உருவெடுத்துச்சு. தேசியம் ஜனநாயகம் மக்களின் வாழ்க்கை முறை இதுதான் வந்து இவங்களோட குறிக்கோளாக இருந்துச்சு. இது வந்து சோஷலிச சிந்தனையை வந்து உச்சமாக கொண்டு இருந்துச்சு. யுவான் ஷெங்கேவும் அதன் பின்னரும். யுவான் ஷெங்கேன் கீழே சீனா வந்து 4 ஒருமைப்பாட்டோடு இருந்துச்சு. 1916 அவரோட மரணத்துக்கு அப்புறம் 12 ஒரு குடியரசுத் தலைவர் வந்து நியமிக்கப்பட்டிருந்தாலும் அந்த அரசு பேரளவில் மட்டும்தான் வந்து நடுநிலையை பெற்றிருந்துச்சு. அதுக்கப்புறம் சீன பொதுவுடைமை கட்சி அப்படின்னு பார்க்கும்போது புரட்சிக்கும் அதோடு இணைந்து சீன பழமைவாதிகளின் வீழ்ச்சிக்கு அப்புறம் கம்யூனிசத்தின் சிந்தனைகள் வந்து புறம் தள்ளப்பட்டு 1917 ஏற்பட்ட ரஷ்ய புரட்சியோட மார்க்ஸ் லெனின் அப்படி போன்றவர்களோட சிந்தனை வந்து வலுப்பெற ஆரம்பித்தது.
அதாவது மார்க்சிசத்தை வந்து பயிலக்கூடிய விதமாக 1918 பீக்கிங் பல்கலைக்கழகத்தில் ஒரு அமைப்பும் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இந்த ஒரு அமைப்பினால் நடத்தப்பட்ட கூட்டங்களில் கலந்து கொண்டவரில் ஒருத்தர் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவ்சிங்தோங். சரியா, இப்போ இந்த மாவ்சிங்தோங் அவரை பற்றி பார்க்கும்போது, தென்கிழக்கு சீனாவில் இருக்கிற ஹெனான் நகரில் மாவ்சிங்தோங் வந்து பிறந்தார். அவரோட தந்தையார் வந்து செல்வ செழிப்பான விவசாயிகளில் ஒருவர். அது மட்டும் இல்லாமல் மஞ்சுகுல ஆட்சியை வந்து ஆதரிக்கிறவர். வாசிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்ட மாவ்சிங்தோங் அவரோட திறமையால் சாங்ஸியால் இருந்த இளையோர் கல்லூரியில் இடம் பிடிச்சார். அதே வருஷம் சீனாவில் புரட்சியும் வெடிச்சது. புரட்சி படையை வந்து உருவாக்கிய போதும் அதிலிருந்து விளங்கி சாங்ஸியிலிருந்து ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் சேர்ந்தார். அதுக்கப்புறம் ஹெனான் நகரை மையமாக கொண்ட அவரோட அரசியல் வாழ்க்கையை துவங்கி அவர் ஒரு முழு பொது உடைமைவாதியாக வந்து மாறினார். இப்போ கியோமின்டாக்கும் ஷியாங் கேஷேக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, சியானியாட்சன் வந்து இறந்ததுக்கு அப்புறம் கியோமின்டாங்கோட தலைவராக ஷியாங் கேஷேக்கும் பொதுமை கட்சியோட தலைவர்களாக சியூஎன்லேயும் மாவியூசேங்கும் வந்து இருந்தாங்க. பொதுடைமைவாதத்தோட தீவிர விமர்சகரான ஷியாங் அவரோட கட்டுக்கு உள்ளே இருந்த பொதுடைமைவாதிகளை வந்து முக்கிய பொறுப்பில் இருந்து விடுவிச்சார். பொதுடைமைவாதிகளோட செல்வாக்கு வந்து பெருக தொடங்கி அவங்க வந்து தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் வந்து அவங்க இராணுவத்தில் அதிக அளவில் சேர்க்கும் நிலை வந்து ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வெற்றிகரமாக அவர் 1928 பீக்கிங் நகரை கைப்பற்றினார். அதுக்கப்புறம் சீனாவில் ஒரு நடுவண் அரசு உருவாச்சு. விவசாயிகளை வழிநடத்திய மேவோ. கோமென்டங்கின் கட்டுப்பாடு நான் அந்த நகரத்தின் மீது கடுமையாக இருந்ததை உணர்ந்த மேவோ என்ன பண்ணார்னா, அங்கே இருந்த விவசாயிகளை ஒருங்கிணைக்க முயற்சி செஞ்சார். மேவோவோட தலைமையில் சில 100 கம்யூனிஸ்ட்டுகள் காடுகள் சூழ்ந்த மலைப்பகுதிகளை 7 வந்து பதுங்கியிருந்தாங்க. கோமென்டோங்கால அந்த ஒரு காடு மலை பகுதிகளை நுழைய முடியாத அதே வேளையில் மேவோவோட படை வந்து பெருகிக்கிட்டே இருந்துச்சு. இவங்களை வந்து அழிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியின் போது என்ன ஆச்சுன்னா, சியாங் கேஷேக்கு ஜப்பான் கிட்ட இருந்தும் சில போர்படை தளபதிகள் கிட்ட இருந்தும் அச்சுறுத்தல் வந்து கிளம்ப ஆரம்பிச்சது. இதனால் அவங்களோட வேகம் வந்து குறைஞ்சது. இப்போ 1934 ஏற்பட்ட அந்த நீண்ட பயணம், இது ஒரு முக்கியமான 2 கொஸ்டின். இதில் சியாங் கேஷேக் வந்து பொதுடைமைவாதிகளை சுற்றி முற்றுகையிடும் விதமாக அங்கங்கே பல பாதுகாக்கப்பட்ட அரண்களை வந்து அமைச்சாங்க. மேவோவும் ஹெனான் பகுதியை விட்டு அகன்று பாதுகாப்பான ஒரு பகுதிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாரு. ஏறத்தாழ 1933 வாக்கில் சீன பொதுவுடைமை கட்சியின் மீதான முழு கட்டுப்பாடுமே வந்து மேவோ கிட்ட தான் இருந்துச்சு. ஒரு நீண்ட பயணத்தை முன்னெடுத்து 100,000 பொதுவுடைமை இராணுவத்தினர் 1934 கிளம்புனாங்க. இந்த ஒரு பயணம் ஒரு சகாப்தமாக மாறுச்சு. இந்த மாதிரி கிளம்பிய 100,000 பேரில் வெறும் 20,000 பேர் தான் வந்து 1935 அந்த பிற்பகுதியில் 6,000 கடந்து வடக்கு ஷேனி பகுதியை சென்றடைஞ்சாங்க. மேற்கொண்டு அவங்களோட மற்ற பொதுவுடைமைவாத படைகளும் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. 1937 ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா 1 மக்களின் தலைவராக மேவோ அங்கீகரிக்கப்பட்டார். இப்போ ஜப்பானிய ஆக்கிரமிப்பு அப்படின்னு பார்க்கும்போது, வடப்புற சீன பகுதிகளை தொடர்ச்சியாக ஆக்கிரமித்து வந்த ஜப்பான் மஞ்சூரியாவையும் அவங்களோட இராணுவ தளமாக பயன்படுத்திக்கிட்டாங்க. மேவோ ஜப்பானுக்கு எதிராக போரிட ஷியாங் கேஷிக் தேவை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் கோமென்டோங் மீது சிறிது காலத்துக்கு கட்டுப்பாடு கொண்டிருப்பது அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாரு. இந்த மாதிரியான ஒரு நெறிப்படுத்தப்பட்ட சிந்தனையால் பொதுவுடைமைவாதிகள் மீதான தாக்குதல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிச்சு. இப்போ பொதுடைமைவாதிகளின் வெற்றி அப்படின்னு பார்க்கும்போது, ஜப்பான் வந்து சரணடைவதை அறிவித்த 1945 பொதுடைமைவாதிகளும் கோமின்டங் கட்சியினரும் போட்டி போட்டுக்கிட்டு ஜப்பானின் பகுதிகளை ஆக்கிரமிச்சாங்க. இந்த ஒரு போட்டியில் கோமின்டோங் வந்து வெற்றி பெற்றுச்சு. ஜப்பானிய நகரங்களும் இரும்பு பாதை போக்குவரத்து அதன் கட்டுப்பாட்டுகளுக்குள்ளே வந்துச்சு. அமெரிக்க ஐக்கிய நாடு இராணுவ ரீதியாக உதவியதால் ஷியாங் கேஷேக்கின் படைகள் பீக்கிங்கை வந்து சுற்றி அமைத்த பகுதிகளை அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு உள்ளே கொண்டு வந்தாங்க. அமெரிக்க ஐக்கிய நாட்டோட அமுக ஆதரவால்
கோமெண்டோங் அரசு நிர்வாகத்தையும் துறைமுகங்களையும் தகவல் தொடர்பையும் அவங்களோட வசப்படுத்திக்கிட்டாங்க. ஆனால் பெரும்பான்மையாக விவசாயிகளை உள்ளடக்கிய போர் வீரர்களுடைய எதிர்ப்புகளை பூர்த்தி செய்யாததால் அவங்களோட அதிருப்தியும் சம்பாதிச்சுது. நடுத்தர வர்க்கத்தின் ஆதரவை பெற மாவோ வந்து கடுமையாக முயற்சி செஞ்சார். அதனால் கம்யூனிஸ்டுகள் வந்து மக்கள் ஆட்சியை தான் விரும்புறதாகவும் சர்வாதிகார ஆட்சியை இல்லை, சுரண்டலை வந்து முடிவுக்கு கொண்டு வரதான் அவங்க நினைக்கிறாங்க, முழுமையான சமத்துவத்தை நிர்வகிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிரகடனம் செய்ய ஆரம்பிக்கிறார். தேசிய மக்கள் காங்கிரஸ். தென் சீனாவில் சச்சரவுகள் முடிவை வந்தடையும் முன்னாடியே செப்டம்பர் 1949 மக்கள் அரசியல் கலந்தாய்வு மாநாடு பீக்கிங் நகரில் கூடுச்சு. பொதுடைமை கட்சியிலிருந்தும் பிற இடதுசாரி அமைப்புகளிலிருந்தும் 650 பிரதிநிதிகள் கலந்து கொண்ட இந்த ஒரு மாநாடு நடுவன் ஆட்சி குழுவை வந்து தேர்ந்தெடுத்து அதற்கு மாசே துங்கை வந்து தலைவராக நியமித்தாங்க. இந்த ஒரு குழு 5 ஆண்டுகளுக்கு சீனாவை ஆட்சி செஞ்சாங்க. மாவோ தலைமையில் உருவான சீன மக்கள் குடியரசு ஆட்சியின் செயல்பாடுகளில் உலகையே திரும்பி பார்க்க வச்சாங்க. உலகின் 2 பெரிய பொதுடைமை சக்திகளாக சோவியத் ரஷ்யாவும் சீன மக்கள் குடியரசும் வந்து உருவெடுத்துச்சு. இப்போ ஐநா சபையில் உறுப்பினராக மறுக்கப்படல் அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்க ஐக்கிய நாடு ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு மேலாக சீன மக்கள் வந்து குடியரசை அங்கீகரிக்க மறுத்ததால் ஐநா சபையில் உறுப்பினராகவும் வந்து இவங்களுக்கு தாமதம் ஆச்சு. சரியா, இதுதான் வந்து இன்றைக்கான பதிவில் நம்ம பார்த்தது. நம்மளோட அடுத்த பதிவில் இதோட தொடர்ச்சியை நம்ம பார்ப்போம், அதாவது பனிப்போர் பற்றி நம்ம பார்ப்போம். சரியா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.